Hey, hi guys, I am back. Okay friends, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு மொக்க வீடியோல பாப்போம். எப்போ வீடியோ வரேன்னு எனக்கே தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வெயிட் எப்படியும் இந்த வீடியோவை கொஞ்சம் பேர் தான் பார்ப்பீங்க. ஏன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு நீ இன்னும் சாகலையான்னு தோணிருக்கும். இன்னும் சில நல்ல உள்ளங்களுக்கு நீ இப்பயாச்சும் வீடியோ போட வந்தேன்னு தோணிருக்கும். இன்னும் சில பேருக்கு இவன் யாரா ஜோக்கர் போட்டு லூசு மாரி ஏதோ பேசிட்டு இருக்கான்னு கூட தோணி இருக்கும். பை த வே, நான் தக் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல கடந்த 2 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா ஏப்ரல் 10, 2022 வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜஸ் கொடுமைகள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எண்டில் அடுத்த வீடியோ எப்போ போடுவேன்னு தெரியாது, ஆனால் கன்ஃபார்மாக போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குன்னு எனக்கு அப்போ சத்தியமாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த லாஸ்ட் வீடியோக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கும். டே, அவன் செத்துட்டான்டான்னு நிறைய பேர் சொர்க்கத்திலேயாச்சும் போய் நல்லாருன்னு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. இன்னும் சில லெஜண்ட்ஸ்லாம் சாவறதுலாம் சாவர சொல்லிட்டாச்சும் செத்துருக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு யூடியூப்ல இருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வரல, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் வரல, எனக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகல, பிஸியாகவும் இல்லை, சாகவும் இல்லை. அப்புறம் இவ்வளோ நாளாக ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எனக்கு பேக் சைடில் வந்து கொஞ்சம் கொழுப்பு ஏறி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ தானே, பொறுமையாக போட்டுக்கலாம், என்ன ஆக போகுது அப்படின்னு. அப்படி பொறுமையாக போட்டுக்கலாம் இவன் வீடியோ போடுவான்னு நம்ம தலையில் குண்டை தூக்கி போட்டது தான் கைஸ் மிச்சம். கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்டு 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. யூடியூப்பில் இனிமேல் வீடியோ போடுறதும் வெட்டியாக இருக்கிறதும் ஒன்று தான். எப்படியும் எல்லோரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இனிமேலும் வீடியோ போட்டாலும் வியூஸும் வராது. ஸோ நம்ம யூடியூப் பக்கமே வர வேணாம், சேனலை இழுத்து மூட்டு போயிடுவோன்னு தான் நினச்சேன். சொல்றேன் அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல கைஸ், நீங்க தான். நான் எப்பெல்லாம் யூடியூப் ஓபன் பண்றேனோ ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும், செத்துட்டியா, ரெஸ்ட் இன் பீஸ், வீடியோ போடு, கம் பேக் கொடு, அப்படி இப்படின்னு. என்ன தேன ஒரே ஒருத்தவங்க நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கேப் விழுந்துட்டு என்னால் பழைய மாதிரி வீடியோ போட முடியுமான்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீ போட்டதே கிரிஞ்சி வீடியோ தான். இதில் என்ன பழைய மாதிரி வீடியோ போட முடியலன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அந்த கிரிஞ்சி வீடியோஸ் கூட இனிமேல் என்னால் போட முடியாது போல. ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ்லாம் உடஞ்சி போயிடுச்சு. எனக்கு எடிட்டிங்கும் மறந்துருச்சு, எல்லாமே மறந்துருச்சு. பட் எனிவேஸ், யூடியூப் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு இருந்தேன்னா நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ்னால திரும்பி கம்பேக் கொடுக்க போகிறேன். ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியல. பட் திரும்பி எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமேல் வீக்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறதுலாம் இல்லை, கன்ஃபார்ம் ஒரு வீடியோ எப்படியாச்சும் நான் போட்டுடுறேன். ஸோ இனிமேல் ஒரு வீடியோஸில் மீட் பண்ணுவோம். இவ்வளோ நாள் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பாய்.